வணக்கம் 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 அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு மேக்ஸிமமாக ஷேர் பண்ணுங்கள். தலைப்பே பார்த்துருப்பீங்க, நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், லிம்பு புஞ்சா சூசு சாப்பிட பட்னாமா. இது வந்து லிம்பு புஞ்சா சூசு சாப்பிக்க கழிச்சாலும் பரவாயில்ல, கர்ப்பா விட பண்ணாமல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் இது. வணக்கம் வணக்கம், இன்னும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ கொஞ்ச நேரத்தில் 300+ இன்னும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. மச்சம் டெம்பிள் ஸ்டோரேஜ் எக்ஸாக்ட்லி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க, 100% ஒன் டாட் டெம்பிள் ஸ்டோரி தான் ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதோட முழு கதையை வந்து உங்ககிட்ட நான் சொல்கிறேன், சரியா? சில ஹீரோங்க வந்து சில பல கட்சியிலேருந்து சொன்ன பொய் பித்தலாட்டம் எல்லாத்தையும் கொஞ்சம் அம்பலப்படுத்துவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இன்றைக்கி வந்து சிக்காம்பூட்டில் வந்து ஒரு கோயிலை வந்து அரசாங்கத்துலேருந்து வந்து உடைக்கிறதுக்கு வந்துட்டாங்க, சரியா? அந்த கோயிலை வந்து உடைக்கிறதுக்கு வந்துட்டாங்க. இந்த கோயிலை வந்து உடைக்கிறது இதெல்லாம் தட் இஸ் ஆல் ஓகேலா, லெட் எம் டூ. அரசாங்கம் சார்பில் வந்து அவங்க என்னென்ன செய்ய போகிறாங்களோ செய்யட்டோம், லெட் த கவர்மெண்ட் டூ தியர் ஜாப், ஓகே. ஆனால் என்ன ஏற்றுக்க முடியலன்னா, இந்த கோயில் இந்த நிமிஷம் வரைக்கும் உடப்படாமல் இருக்கிறதுக்கு காரணமாக இருந்தவங்க ஒரு கட்சியை சேர்ந்தவங்க. ஸோ இந்த கட்சிக்கு வந்து முத நன்றியை சொல்லிடுவோமா? இந்த வெக்கம் மானம் சூடு சொர்ண, என்னது வெக்கம் மானம் சூடு சொர்ண இல்லாத இந்த கட்சிக்கு வந்து ஒரு பெரிய நன்றியை சொல்லிடுவோம். ஏன்னா அவங்க தான் இந்த கோயிலை வந்து இன்னைக்கு கும்பலாக வந்து அவங்க தான் தடுக்கி நின்று கீழே ரோட்லலாம் உருண்டு பெரண்டி ஜேசிபிலாம் அவங்க மேலே போய் அவங்க கஷ்டப்பட்டு இந்த கோயிலை வந்து தடுக்கியிருக்காங்க உடைக்கிறதுலேருந்து. இன்னும் எவ்வளோ தானா பொய் சொல்ல போறீங்க? உங்க பொய்க்கெல்லாம் எல்லையே இல்லையா? சரியான டிராமா. இவங்க போனாங்களா, பிரஸ் முன்னுக்கு போய் நிக்கிறாங்களா? நான் கொஞ்சம் பிரீஃப் பண்ணிடுறேன் இந்த ஸ்டோரியோட கதை. இந்த ஸ்டோரி வந்து முழுமையான ஹீரோ is our lawyer Dinesh Mittal. First of all, Dinesh Mittal, thanks for saving this temple. Dinesh Mittal யாருன்னு பார்த்தீங்கன்னா, முக்காவசி என்னோட கேஸில் வந்து என்னை ரெப்ரசன்ட் பண்ணுற லாயர், என் கூட எப்பயுமே பக்கத்தில் நிற்பார், நீங்கள் பார்த்துருப்பீங்க டினேஷ் மிட்டால். அவர் வந்து போன வருஷத்துலேருந்து இந்த கேஸ் காண்டி வந்து ரொம்ப பாடுபட்டு அவர் என்னென்ன செஞ்சுருக்காங்க இதெல்லாம் வந்து சீக்கிரமா நான் பிரீஃப் பண்ணிட்டு திருப்பி கதைக்கு வரேன், சரியா? இன்னும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, 500 பேர் பத்தாது, இன்னும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. இந்த கோயில் வந்து 2009 வந்து கவர்மெண்ட் நிலத்துல இருந்த கோயில், கவர்மெண்ட் நிலத்துல இருந்த கோயிலை வந்து ஒரு பிரைவேட் ஓனர், தனிப்பட்ட ஒருத்தர் வந்து அந்த நிலத்தை வாங்கினாரு, சரியா? அது எந்த இடம்னு நான் சொல்ல விரும்பல. பிரைவேட் ஓனர் வந்து அந்த நிலத்தை வாங்கினாங்க 2009 கவர்மெண்ட் கிட்டலேருந்து பிரைவேட் ஓனர் வந்து அந்த நிலத்தை வாங்கினாங்க. ஸோ அப்போ வந்து அந்த ஓனர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அங்கே TNB கேபிள்லாம் போய்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்க சொல்லிட்டாங்க, பரவாயில்ல கோயில் நீங்கள் வச்சு கும்பிட்றது நீங்கள் வச்சு கும்பிட்டுக்குங்கன்னு சொல்லி விட்டுட்டாங்க. அப்போ 2009 அந்த ஓனர் வந்து அந்த பிரைவேட் நிலத்தோட ஓனர் வந்து பெருசாக எந்த ஒரு அந்த கோயிலை விரட்டல எதுவுமே செய்யலை. அதுக்கப்புறம் அந்த ஓனர் வந்து டெவலப்பர்னு ஒருத்தன் இருப்பான், ஓனர் வேற டெவலப்பர் வேற, சரிங்களா? ஓனர் வந்து நிலத்தோட உரிமையாளர், டெவலப்பர் வந்து அங்கே என்னாச்சும் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு டெவலப் கம்பெனியோ இல்லாட்டி அந்த ஓனரோட குடும்பத்தில் உள்ளவங்களோ எனிதிங்களா. இவங்க வந்து டெவலப்பர் வந்து அந்த நிலத்தை எடுத்து டெவலப்பர் தான் வந்து அங்கே இருக்கிற கோயிலை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து பேசுனாங்க. இந்த கோயிலுக்கும் சீஃபில் கோயிலுக்கும் நடந்த கதைக்கும் கொஞ்சம் ஒத்துமை இருக்கு. சீஃபில் கோயிலில் என்ன நடந்துச்சோ அந்த மாதிரி ஒரு ஒத்துமை இருக்கு. ஆனால் அதை பற்றி இப்போ நம்ம பேச வேணாம்.
டெவலப்பர் வந்து என்னென்ன ஆரம்பத்தில் என்னென்ன செஞ்சுருக்கான், யாரை பார்த்துருக்கான், கொஞ்சம் அந்த அந்த கோயில் அங்கேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன செய்யணுமோ, மொதல் வந்து கோர்ட்டுக்கு போகாமல் என்னென்ன செய்யணுமோ செஞ்சிட்டான். அதை விட்டுருவோம், அதை பற்றி நான் பேசலை சரிங்களா. இந்த கோயிலில் வந்து போன வருஷம் ஒரு போலீஸ் ரிப்போர்ட் இருக்குது, அதோட போன வாரம் இல்லாட்டி ஃபியூ டேஸ் ஃபியூ மந்த்ஸ் பிஃபோர் தட் 30 போலீஸ் ரிப்போர்ட் போய் பண்ணியிருக்காங்க இந்த கோயிலில் சரியா. யார், நம்மளோட பீப்பிள் போய் போலீஸ் ரிப்போர்ட் அந்த கோயிலை காப்பாற்றுறதுக்கு வந்து போயிட்டு போலீஸ் ரிப்போர்ட் போய் போட்டிருக்காங்க சரியா. ஸோ லாஸ்ட் இயர் ஜூலை வந்து நம்மளோட லாயர் டினேஷ் மிட்டல், எந்த கட்சிக்காரனும் கிடையாதுங்க, எந்த கட்சிக்காரனும் கிடையாது, கட்சி தலைவர் அங்கே இருக்கிற இது எவனுமே கிடையாது, நம்மளோட லாயர் டினேஷ் மிட்டல் வித் த பொமிஷன் ஆஃப் அந்த கோயிலில் நிர்வாகம் பண்ணுறவங்களோட பொமிஷனை எடுத்துக்கிட்டு டினேஷ் மிட்டல் என்ன பண்ணியிருக்காங்க, டைம் எக்ஸ்டென்ஷன் கேட்டிருக்காங்க, அந்த கோயிலை உடைக்க வந்துட்டாங்க. ஏன்னா அந்த டெவலப்பர் வந்து அந்த கோயிலை உடைக்கிறதுக்கு கோர்ட்லேருந்து ஆர்டர் எடுத்துகிட்டு வந்துட்டான் சரியா. ஸோ டினேஷ் மிட்டல் வந்து எக்ஸ்டென்ஷன் டைம் கேட்டிருக்காங்க, எப்போ, போன வருஷம் ஜூலையில் டினேஷ் மிட்டல் லாயர் எக்ஸ்டென்ஷன் டைம் கேட்டிருக்காங்க. ஸோ கோர்ட் வந்து என்ன பண்ணிருச்சு, அதை ரிஜெக்ட் பண்ணிருச்சு. கோர்ட் டிடன்ட் கிராண்ட் எக்ஸ்டென்ஷன், எக்ஸ்டென்ஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணிருச்சு சரியா. கோர்ட் என்ன சொல்லிருச்சு, இல்லை அந்த கோயிலை வந்து ரிமூவ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி கோர்ட் வந்து ஆர்டர் கொடுத்துருச்சு, அந்த கோயிலை உடச்சி தான் ஆகணும்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டாங்க, எப்போ, ஜூலையில் சரியா. அதுக்கப்புறம் டினேஷ் மிட்டல் திருப்பி என்ன பண்ணாங்க, இந்த ரெண்டு வாரத்தில், ஜூலையிலேருந்து ரெண்டு வாரத்தில், விதின் 2 weeks இவர் என்ன பண்ணார், கோர்ட் ஆஃப் அப்பீலில் வந்து, கோர்ட் ஆஃப் அப்பீலில் வந்து ஃபைல் பண்ணாங்க கேஸை அப்பீல் பண்ணுறதுக்கு வந்து ஃபைல் பண்ணாங்க. யார், டினேஷ் மிட்டல் சரியா. இங்கே இருக்கிற அலியோ கண்ணனோ ராமாவோ எவனமே கிடையாது, ராமசாமியோ பொன்னுசாமியோ சரவணனோ இதெல்லாம் நான் சும்மா சொல்கிற பேருங்க, தயாலனோ எவனோ எவனமே செய்யலை. டினேஷ் மிட்டல் வந்து போயிட்டு கோர்ட் ஆஃப் அப்பீலில் ரெண்டு வாரத்துலேயே திருப்பி போயிட்டு அப்பீல் பண்ணியிருக்காங்க கோர்ட் ஆஃப் அப்பீலில். பத்தாததுக்கு ஹை கோர்ட்டில் வந்து ஸ்டே அப்ளிகேஷன் எடுத்திருக்காங்க, அப்பீல் பண்ணியிருக்காங்க, ஐ மீன் அப்ளை பண்ணியிருக்காங்க, ஸ்டே அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ஆஃப் ஏர்ஜென்சி, அது என்னன்னா ஸ்டே அப்ளிகேஷன் பண்ணும் போது அது எவ்வளோ எத்தனையோ மாதம் கழிச்சு தான் அந்த ஸ்டேயோட டேட்டு கிடைக்கும் கோர்ட்டில். ஸோ நம்ம லாயர் என்ன பண்ணார், எத்தனையோ மாதம் நிற்க முடியாது, கோயிலை உடச்சிருவாங்கன்னு சொல்லி கஷ்டப்பட்டு எஃபர்ட்டை போட்டு என்ன பண்ணியிருக்காங்க, சர்டிஃபிகேட் ஆஃப் ஏர்ஜென்சி, அதாவது இம்மிடியட்டாக இது வந்து கோர்ட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அதை போய் அப்ளை பண்ணியிருக்காங்க. பட் வாஸ் ரிஜெக்டட். எது ரிஜெக்டட்னா சர்டிஃபிகேட் ஆஃப் ஏர்ஜென்சி, அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஸ்டே அப்ளிகேஷன் வந்து ஓடிக்கிட்டு தான் இருந்திருக்கு. ஸோ அப்படின்னா கோர்ட் என்ன சொல்லியிருக்கு, நம்ம ஏர்ஜென்டாக இந்த கேஸை பார்க்க முடியாது, ஆனால் உனக்கு வந்து உன்னோட ஸ்டே அப்ளிகேஷனை நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்லி கோர்ட் சொல்லியிருக்கு சரியா. அதுக்கப்புறம் பிளான்டிஃப் யாருன்னா டெவலப்பர் திருப்பி என்ன பண்ணியிருக்கான், திருப்பி போயிட்டு கோயிலுக்கு வந்து போயிட்டு நோட்டீஸ் ஆஃப் இவாக்குவேஷன் கொடுத்துருக்கான், அதாவது நோட்டீஸ் கொடுத்துருக்கான் கோயிலில், நீங்கள் வந்து இவாக்குவேட் பண்ணி ஆகணும், அதாவது இந்த கோயிலை விட்டு நீங்கள் போய் ஆகணும்னு சொல்லி பிளான்டிஃப் அதாவது டெவலப்பர் வந்து திருப்பி போயிட்டு அந்த கோயிலில் வந்து திருப்பி போய் கொடுத்துருக்கான். எப்போ கொடுத்துருக்கான்னா ஆகஸ்டில் வந்து போய் கொடுத்துருக்காங்க, ஆகஸ்டில், நல்லா கேட்டுக்கோங்க, திருப்பியும் வந்து டெவலப்பர் வந்து ஆகஸ்டில் வந்து திருப்பி போயிட்டு நீங்கள் இந்த இடத்த காலி பண்ணணும்னு சொல்லி கோயிலில் போய் கொடுத்துருக்காங்க சரியா. அதுக்கு திருப்பி நம்ம டினேஷ் மிட்டல், திருப்பி நான் சொல்கிறேன், நம்ம டினேஷ் மிட்டல் திருப்பியும் நான் சொல்கிறேன், இந்த முத்துசாமி ராமசாமி நான் இந்த கட்சியிலேருந்து வந்தேன்டா, அந்த கட்சி டினேஷ் மிட்டல், டினேஷ் மிட்டல் என்ன பண்ணியிருக்காங்க, இன்டரிம் ஸ்டே எடுத்திருக்காங்க ஜனவரியில் இந்த வருஷம், இன்டரிம் ஸ்டே. இப்போ கேள்வி என்னன்னா ஆகஸ்டில் வந்து டெவலப்பர் வந்து போயிட்டு இந்த கோயிலை நீங்கள் காலி பண்ணணும்னு சொல்லி போய் கொடுத்தாங்களே,
அதை ஏன் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலனா, அந்த நேரம் பார்த்து நம்மளை காப்பாத்தினது யாருனா நம்ம அபாங் முஹிடீன். நம்ம அபாங் இருக்காங்கள முஹிடீன், எப்படி நம்ம அபாங் முஹிடீன் காப்பாத்திருக்காங்கன்னா எம்சிஓ வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ எம்சிஓ வந்த உடனே கோயிலை உடைக்க முடியல இவங்கனால. எம்சிஓ வந்தோடனே கோயிலை உடைக்க முடியல. ஸோ உடைக்க முடியாத பட்சத்தில் வந்து இன்ட்ரிம் ஸ்டே வந்து ஜனவரியில் வந்து நம்ம லாயர் எடுத்திருக்காங்க. இன்ட்ரிம் ஸ்டே இந்த வருஷம் ஜனவரியில் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, மார்ச் 22 போன மாதம் மார்ச் 22 கோர்ட் வந்து அந்த இன்ட்ரிம் ஸ்டேக்கும் ஸ்டே அப்ளிகேஷனுக்கும் ஒரே டேட்டு வந்து 22 மார்ச்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரியா, ஸ்டே அப்ளை பண்ணாங்களா ஹைகோர்ட்டில், அந்த டேட்டும் இன்ட்ரிம் ஸ்டே அதுக்கு சேர்த்து 22 மார்ச் வந்து கோர்ட்டு வாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் கோர்ட்டுக்கு போல ஜூம்லே வந்து அவங்க செஞ்சுருக்காங்க. ஜட்ஜ் அந்த லாயர் வந்து ஜூம் கான்ஃபரன்ஸ்லே வந்து செஞ்சுருக்காங்க. சரியா, ஸோ அப்போ வந்து என்ன நடந்துச்சுன்னா, ஜட்ஜு வந்து ரிஃப்யூஸ்னா ஜட்ஜு வந்து ஸ்டே ஆர்டர்வையும் இன்டீரியம் ஸ்டேவையும் கேன்சல் பண்ணி விட்டுட்டாங்க ஹைகோர்ட்டில். சரியா, அதாவது இந்த கோயிலை வந்து உடச்சே ஆகணும், அந்த கோயிலை வந்து அங்கேருந்து காலி பண்ணியே ஆகணும்னு சொல்லி ஹைகோர்ட்டில் வந்து டினேஷ் மிட்டல் போட்ட ஸ்டே ஆர்டர்வையும் இன்டீரியம் ஸ்டேவையும் கேன்சல் பண்ணி விட்டுருச்சு 22 மார்ச். அதுக்கப்புறம் டினேஷ் மிட்டல் என்ன பண்ணியிருக்காங்களா, மறுபடியும் நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் டினேஷ் மிட்டல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டெவலப்பர் சைட்டில் லாயர் இருப்பாங்க. ஸோ டினேஷ் மிட்டல் வந்து டெவலப்பர் சைட்டில் உள்ள லாயரோட டீமை கால் பண்ணி நெகோஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு டேட் கேட்டிருக்காங்க. ஸோ டினேஷ் மிட்டல் வந்து அங்கே உள்ள லாயர்கிட்ட பேசி பேசி வாங்க பேசுவோம், கோர்ட்டில் செட்டில் பண்ண கஷ்டமாக இருக்குது, வாங்க பேசுவோம் வாங்க பேசுவோம்னு சொல்லி டெவலப்பரும் கூட்டிட்டு வா, இந்த சைட்டில் இருக்கிற கோயில்காரங்களாம் நான் கூட்டிட்டு வரேன், உட்காந்து பேசி கலந்து நம்ம முடிவெடுப்போம்னு சொல்லிட்டு டினேஷ் மிட்டல் இன்னும் கொஞ்சம் டைம் பாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரியா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, டெவலப்பர் ஒத்துக்கலை வந்து பார்க்கறதுக்கு. ஏன்னா அவன் கையில் வந்து ஆர்டர் இருக்குது அந்த கோயிலை வந்து உடைக்கிறதுக்கு. சரியா, அவன் ஒத்துக்கலை வர்றதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, நம்ம டினேஷ் மிட்டல் என்ன பண்ணாங்க, வேற வழியே இல்லாமல் கோர்ட் ஆஃப் அப்பீலில் போயிட்டு, கோர்ட் ஆஃப் அப்பீல் எங்கன்னா புத்ராஜயாவில், மலேசியாவில் வந்து கோர்ட் ஆஃப் அப்பீல் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது, புத்ராஜயா. ஹைகோர்ட் வந்து டூத்தா. சரிங்களா, கோர்ட் ஆஃப் அப்பீலில் போயிட்டு அங்கே ஒரு ஸ்டே ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி அங்கே ஒரு ஸ்டே போட்டாங்க கோர்ட் ஆஃப் அப்பீலில், எப்போ போன வாரம். சரியா, இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டது வந்து உண்மையிலே டினேஷ் மிட்டாலு. சரியா, ஸோ கோர்ட் ஆஃப் அப்பீலில், ஏன்னா ஹைகோர்ட்டில் முடியாமல் எங்கேயும் முடியாமல் வேறு வழி இல்லாமல் அவங்களுக்கு இருக்கிற அந்த லாயரோட திறமையை வந்து பயன்படுத்தி கோர்ட் ஆஃப் அப்பீலில் வந்து போயிட்டு ஒரு ஸ்டே வாங்கினாங்க. அந்த ஸ்டே வந்து டேட்டு கொடுத்தது வந்து இன்னைக்கு. அந்த கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலுங்க, நான் சொல்கிறேன், அந்த கோயிலை வந்து அதான் சொல்கிறேன், எம்சிஓ வந்து காப்பாற்றி, அதுக்கப்புறம் டருராட் வந்து காப்பாற்றி, இப்போ வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. என்னன்னு, அந்த கோர்ட் ஆஃப் அப்பீலில் டேட் வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டினேஷ் மிட்டல் என்ன பண்ணியிருக்காங்க, காலங்காலத்தில் 7 புத்ராஜயாவில் போயிட்டு உக்காந்துட்டு இருந்திருக்காங்க, 8 திறந்தோன்னே பார்த்துருக்கலான்னு. யாரு, ராமசாமியோ முத்துசாமியோ இல்லாட்டி இந்த கட்சி தலைவரோ கணேசனோ, சரியா, யாருமே கிடையாது. டினேஷ் மிட்டல் காலங்கத்தில் 7 புத்ராஜயா போய் புத்ராஜயாலே உக்காந்து வெயிட் பண்ணி யாரை மீட் பண்ணாங்கன்னா, திம்பலான் பண்டாஸ்தார் அவனை மீட் பண்ணி, அவரை மீட் பண்ணி எந்த கோர்ட் ரூம்னு கேட்டு அதுக்கு ஒரு கோர்ட் ரூம் கொடுத்து, அதுக்கப்புறம் அந்த கோர்ட் ரூமுக்கு வந்து 9 கொடுத்தது வந்து 11 இந்த கேஸோட ஹியரிங் வந்து 11 ஹியரிங் வந்துச்சுன்னா அதுக்குள்ளார இவங்க கோயிலை உடைச்சிருவாங்க. சரியா, அதுக்கு டினேஷ் மிட்டல் என்ன பண்ணாங்கன்னா, இது ஏர்ஜென்ட் கேஸு உடனே பார்க்கணும், ஏர்ஜென்சியாக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாருன்னு கொஞ்சம் நம்மளே யோசிச்சு பார்ப்போம். சரியா, அங்கே இவனை பார்த்து அவனை பார்த்து இவங்காலில் உழுந்து அவங்காலில் உழுந்து கெஞ்சி கெஞ்சி 11 ஓட வேண்டிய கோர்ட் கேஸை வந்து 9:15 கொண்டு வந்தாங்க மொத கேஸு அந்த கோர்ட்டில். சரியா, ஏன்னா டெம்பிள் டிமோலேஷன் வந்து 11 மணிக்குன்னு போட்டுட்டாங்க,
அந்த 11 மணிக்கு 9:05க்கு இழுக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை, கோர்ட் ஆஃப் அப்பீல்ல. அதுக்கு வந்து அவரோட லாயரோட திறமையை பாய்ச்சிருக்காங்க. இதுக்கு வந்து தினேஷ் மிட்டலுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி, சரியா? ஸோ 9:15 9:15 9:45 வரைக்கும் இன்னைக்கு கோர்ட் ஆஃப் அப்பீல்ல வந்து இந்த கேஸ் வந்து ஓடி இருக்கு. அங்க கடிச்ச ஆர்டர் என்னன்னா, 1 week எக்ஸ் பார்ட்டே ஆர்டர், 1 week எக்ஸ் பார்ட்டே ஆர்டர் அப்படின்னு ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஜட்ஜு, சரியா? 1 week எக்ஸ் பார்ட்டே ஆர்டர்னா, ஒரு வாரத்துல இந்த கேஸை பத்தி நம்ம திருப்பி வந்து டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து வந்து திருப்பி பார்க்கணும். அதாவது அடுத்த திங்கக்கிழமை வரைக்கும், நல்லா கேட்டுக்கங்க, நெக்ஸ்ட் மண்டே அடுத்த திங்கக்கிழமையில வந்து திருப்பி வந்து அந்த கோயில்காரங்க, தினேஷ் மீட்டாலா இருந்தாலும் சரி, டெவலப்பர் எல்லாருமே வந்து அவங்க கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸை வந்து கோர்ட்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அடுத்த திங்கக்கிழமை. ஸோ இந்த டாக்குமெண்ட்லாம் பார்த்துட்டு இந்த கேஸை வந்து ப்ரொசீட் பண்ணணுமா, இல்லாட்டி இந்த கேஸை தள்ளி விட்டுறணுமா? இந்த கேஸை வந்து அடுத்த திங்கக்கிழமை தள்ளிட்டாங்கன்னா கோயில் திருப்பி உடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சாரி, சரியா? ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டே தான், உடைக்காம இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டே அடுத்த மண்டே வரைக்கும். ஸோ டாக்குமெண்ட்லாம் எடுத்து போயிட்டு அந்த ஜட்ஜு வந்து டாக்குமெண்ட்லாம் பார்த்துட்டு, இல்லை இது சரியில்லை, டெவலப்பர் சைட்ல தான் நியாயம் இருக்கு, ஸோ இந்த ஸ்டேயை வந்து நான் ரத்து பண்றேன்னு சொல்லி ஸ்டேயை ரத்து பண்ணிட்டாங்கன்னா அந்த கோயிலை வந்து அவங்க உடைக்கலாம். அது வந்து லாயரோட பார்ட். இதுக்கு வந்து நம்ம தினேஷ் மீட்டாலுக்கு ஆன்லைன்ல கிடைச்ச, பார்க்க முடியுதா இல்லையான்னு தெரியல, தினேஷ் மீட்டாலுக்கு வந்து ஆன்லைன்ல கிடைச்ச ஜட்ஜ்மெண்ட், சரியா? இது நான் நினைக்கிறேன் வந்து அவரோட இமெயிலுக்கு அனுப்புவாங்கன்னு. ஸோ இந்த ஜட்மெண்ட்ல வந்து என்ன போட்டிருக்குன்னா, உஜஹான் பேஹாத்தர் சப்போர்ட், இதுல என்ன போட்டிருக்குன்னா, தினேஷ் மிட்டால் டான் சித்தலாம் பச்ச நோட்டீஸ் உசுல் மக்க அடலா டங்கா நினி டி பிரேந்தா கான் பிரயு ஹண்டாலா மஞ்சிரா கான் கிர்தாஸ் குவாச மங்கனாயி கண்டுங்கான் எம்பாட் கப்பாடு ரெஸ்பாண்டன் டலாம் மச துஜோ ஹரி dari tare hari ini perintah penggantungan interim dibenarkan sehingga pelupusan pendengaran kandungan 4 secara inter partes pengurusan kes di hadapan panel mahkamah. Adavadu 12 April, seriya? So inda nerathula vande Dinesh Mittal ku romba nandri, seriya? Na audio one ketta, ஒரு ஓடியோ இல்லை, ரெண்டு ஓடியோ இல்லை, உண்மையிலே நான் சொல்கிறேன், ஒரு கோயில் ஓடப்படுதுன்னா இந்தியர்கள் எல்லாம் அங்கே போகிறது வந்து நார்மல், சரியா? இப்போ எனக்கெல்லாம் வந்து காலங்காத்தில், தினேஷ் வந்து காலங்காத்தில் சொல்லிட்டாங்க தேவையில்லை, ஏன்னா இது கிடச்சிருச்சு, ஜட்மெண்ட் கிடச்சிருச்சு, 7 நாள் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்களாம் ஒரு பெரிய கட்சியை சேர்ந்தவங்க, நான் உங்களை வந்து ஏசில் கொஞ்சம் காமன் சென்ஸோட பார்ப்போம். ஒருத்தங்க கோயிலை உடைக்க வந்தாங்கன்னா, நீங்கள் இப்போ அரசாங்கத்தில் இருக்கிறீங்க, சரியா? நீங்கள் அங்கே கோயில் போய் கூட்டமாக உட்காந்து என்ன பொண்ணு பார்க்க போகிறீங்களா, கோயிலுக்கு பொண்ணு பார்க்க போகிறீங்களா, இல்லாட்டி யாருக்காச்சும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்களா, இல்லாட்டி பொண்ணு கேட்க போகிறீங்களா, அங்கே போய் என்ன பண்ண போகிறீங்க? அரசாங்கத்தில் இருந்தீங்கன்னா ஒன்று வந்து உங்கள் மினிஸ்ட்ரியோட பவரை பாய்ச்சி மேலாலே வந்து இதை முடிச்சிருக்கணும், ஒன்று, இல்லாட்டினா லாயர்ஸை கூட்டிகிட்டு வரணும். இன்னும் எத்தனை நாளைக்கெல்லாம் இந்த ட்ராமா பண்ண போகிறீங்களா? நீங்களே பவரில் இருப்பீங்க, உங்களுக்கு கோயிலை உடைக்க போறாங்கன்னு தெரியும், உங்க கேபிளை பாய்ச்சி, உங்க மினிஸ்டரோட கேபிளை பாய்ச்சி, அதான் கேஎல் டெபுட்டி மினிஸ்டர் வந்து சந்தாரா தானே, சந்தாரா தானே, ஏன் சந்தாராட்ட பேச மாட்டீங்களா, சண்டை போட்டுக்கிட்டீங்களா புருஷன் பொண்டாட்டிக்குள்ளார, சந்தாராவை வந்து பாய்ச்சி இந்த ஆர்டரை ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். எந்த எப்படி பார்த்தாலும் வந்து உடைக்க போகிறது டிபிகேஎல் போலீஸ் இவங்களை தான் இருக்கணும், உங்கள் மினிஸ்டர் கேபிளை பாய்ச்சி செஞ்சுருக்கலாம், அதுவும் இல்லை லாயர் இந்த மாதிரி தினேஷ் மிட்டால் செஞ்ச மாதிரியாச்சும் நீங்கள் செஞ்சுருக்கலாம். உடனே நீங்கள் சொல்லிட்டீங்க லாயர் நாங்கள் தான் எடுத்தோம், ஏலாம் இன்னைக்கு அவர் சொந்த காசை வேற போட்டிருக்காரு இதில், ஏன் இப்படி இருக்கிறீங்க துருவா? தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், ஆடியோ பார்க்குறேன், எங்க ஐயாக்கு நன்றி, எங்க ஒய்யாக்கு நன்றி, துருவா நடந்துக்காதீங்களா? டோன்ட் திங்க் த மலேசியன் இந்தியன்ஸ் ஆர் ஸ்டூபிட்,
நான் மறுபடியும் சொல்றேன், மலேசியால இருக்கிற இந்தியர்களை வந்து முட்டாளா ஆக்கினது போதும். நம்ம முட்டாள் கிடையாது, சரியா? நம்ம முட்டாள் கிடையாது. நீங்க பண்ற நாடகம் டிராமா ஏ டு ஜெட் நம்மளுக்கு தெரியும். உங்க நாடகத்தை தூக்கி குப்பையில போட்டுட்டு உண்மையிலே இறங்கி மக்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க உண்மையிலே காப்பாத்தணும்னு நினைக்கிறது வந்து போலீஸ் முன்னுக்கு போயிட்டு படம் காட்டுறது கிடையாது. நீங்க இப்ப நம்ம ஒரு என்ஜிஓ நாங்க செய்யலாம். ஒரு கோயில உடைப்பாது போதுன்னா எந்த ஒரு அரசாங்கத்தையும் சேராம நம்ம போயிட்டு நம்ம ப்ரொட்டஸ்ட் பண்ணலாம். நியாயம் அரசாங்கத்துக்குள்ளாரே இருப்பீங்களா? உங்க அரசாங்கமே வந்து கோயில உடைப்பாங்களா? அதுக்கு நீங்களே வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுவீங்களா? சம்பந்தமே இல்லாம ஏ நாங்க வெற்றி அடைஞ்சிட்டோம், நாங்க தான் இந்த கோயில காப்பாத்தணும், வெக்கமே இல்லாம இப்படி வெளியே போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு தினேஷ் மீட்டாளுக்கு கோயில் கட்ட தேவையில்ல, சரியா? ஒருத்தர் ரொம்ப எஃபர்ட் போட்டு செஞ்சிருக்காரு, அவரோட எஃபர்ட்டை வந்து தயவு செஞ்சு அப்ரிஷியேட் பண்ணுங்க. அப்ரிஷியேட் பண்ண முடியலன்னா வீட்டில் இருங்க, சரியா? அம்மா சாமி காட்டுறீங்க படம், முடியல. இதில் ஒருத்தர் எங்கள் தலைவருக்கு ரொம்ப நன்றி, எங்கள் ஐயா அங்க ஐயா. ஏ சொந்தமாக நல்லது செஞ்சு சொந்த பேரில் நல்ல பேர் வாங்குங்க, சரியா? இன்னும் இத்தனை நாள், இன்னும் எத்தனை நாள் மற்றவன் உழைப்பில் மற்றவங்களோட உழைப்பில் உட்காந்துக்கிட்டு இப்படி பேர் சம்பாரிச்சுக்கிட்டு போறீங்க? உங்ககிட்ட பணம் இல்லையா? பணம் இருக்குது தானே? உங்ககிட்ட லாயர் இல்லையா? சொந்த லாயர் இல்லையா? இப்போ கூட என்ன செய்யுங்க, தினேஷ் மீட்டாவில் வந்து கழட்டி விட்டு வேறு லாயரை போடுவீங்க, அது தானே செய்ய போகிறீங்க? அந்த மனசன் மனசால் இந்த கோயிலுக்கு இறங்கி செஞ்சுருக்காங்க. அந்த கோயிலில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லா தெரியும் தினேஷ் மீட்டால் எப்பேற்பட்ட ஒரு லாயர்னு. தினேஷ் மீட்டால்கிட்ட பழகிறவங்களுக்கு தெரியும், சரியா? காசுக்காண்டி வாதாடுற அவ்வளோ லாயர் இருக்கிற இந்த இந்த நாட்டில், இந்த காலகட்டத்தில் காசை மட்டும் முக்கியமாக பார்க்காம நியாயத்தை மட்டும் பார்த்து வாதாடுறது வந்து தினேஷ் மீட்டால். உங்களால் வந்து அவரை அப்ரிஷியேட் பண்ண முடியாட்டி கூட பரவாயில்ல, சரியா? தயவு செஞ்சு அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு வந்து என்னது அதையும் கெடுத்துறாதீங்க. கொஞ்சமாச்சும் உங்களுக்கெல்லாம் சூடு சொரணை வெக்கம் மானம் ரோசம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அடுத்த வாட்டி தினேஷ் மீட்டலை கால் பண்ணி இதை எப்படி சேர்ந்து செய்யலான்னு சொல்லி யோசிங்க, சரியா? உங்கள் மேலே எனக்கு இருக்கிற ஒரே கோபமே இது தான். கஷ்டப்பட்டு ஒருத்தன் அவ்வளோ வேலை செய்வான், அசால்ட்டாக வந்து நீங்கள் பேர் எடுத்துகிட்டு போயிடுவீங்க. ஏன் இப்படி இருக்கீங்க? திருந்தவே மாட்டிங்களா? நான் மறுபடியும் ஒன்று சொல்கிறேன், மலேசியாவில் இருக்கிற இந்தியர்கள் முட்டாள் கிடையாது. வி ஆர் நாட் ஸ்டூபிட், ஓகே? வி ஆர் நாட் ஸ்டூபிட் எனி மோ. நம்மளுக்கு வந்து ஃபேஸ்புக் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, எல்லாமே இருக்குது. கொஞ்ச நேரத்துலேயே நம்ம வந்து பழகிடலாம். இதில் வேற கேள்வி வேற கேட்குறீங்க, இந்த கட்சியிலேருந்து ஒருத்தன் தான் வந்தான், அந்த கட்சியிலேருந்து ஒருத்தன் தான் வந்தான், நம்ம மட்டும் கும்பலாக போய் நிற்கோனி தான் நான் சொல்கிறேன். கும்பலாக போயிட்டு என்ன பண்ண போகிறீங்க? பொண்ணு பார்க்க போகிறீங்களா? போயிட்டு அங்கே என்ன இன்னொரு மத கலவரத்தை கொண்டு வர பார்க்குறீங்களா? இதே ஒரு பொழப்பா உங்களுக்கு? மூலிகை பயிற்சி வேலை செய்யுங்க. எதை எதை சட்ட ரீதியாக செய்யணுமோ சட்ட ரீதியாக செய்யுங்க. நீங்கள் செய்கிறதுக்கு ஒன்று மட்டும் நல்லா தெரியுது, இந்த நாட்டில் மந்திரி தமிழின் இந்தியர்களுக்குன்னு மந்திரி இருந்து புண்ணியமே இல்லை, அது மட்டும் நெத்தில் உரைக்கிற மாதிரி செஞ்சிட்டீங்க. நீங்களே உங்கள் சொந்த மந்திரியை நீங்களே கேவலப்படுத்துகிறீங்க. ஒரு மந்திரி இருந்தும் ஒன்றுமே செய்யலை, ஆனால் அந்த மந்திரியை சேர்ந்த கட்சிக்காரங்க மட்டும் ரோட்டில் வந்து நிற்பாங்க. என்னாலா தமிழ் படமா? ஓகே, நன்றி வணக்கம் கைஸ். மறந்துடாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வந்து மக்களை போய் சேரணும், தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். அகெயின் தேங்க்ஸ் டு தினேஷ் மீட்டால். தினேஷ் மீட்டாலுக்கு வந்து ரொம்ப நன்றி. தினேஷ் மீட்டாலை பார்க்காதவங்களை வந்து நான் கொஞ்சம் தினேஷ் மீட்டாலை ப்ரொமோட் பண்ணுறேன். பார்க்குறீங்களா தினேஷ் மீட்டால் யாருன்னு? ஐ ஹோப் ஒன் செகண்ட் டைம் தாங்க, கொஞ்ச நேரம் நீங்கள் கோச்சிக்கலன்னா நான் தினேஷ் மீட்டாலை காட்டிடுறேன். யார் தினேஷ் மீட்டால்னா, என் பக்கத்தில் ஃபோட்டோவில் நிற்கிறார, இவர் தான் தினேஷ் மீட்டால், சரியா? இவர் தான் தினேஷ் மீட்டால். அந்த நல்ல மனசனுக்கு வந்து த கிரெடிட் goes to him la. Thanks bro, thanks a lot. Vanakkam.